வணக்கம் நண்பர்களே, நாம் இந்த வீடியோவில் ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி எப்படி சிஎஸ்எஸ்ஸை ஆக்சஸ் பண்ணுறது, அதாவது ஸ்டைல் சீட்டை நம்ம எப்படி கால் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எக்ஸ்டர்னலாக ஒரு சிஎஸ்எஸ் ஃபைல் ஒன்று நான் எழுதி வச்சுருக்கிறேன், ஓகேங்களா. இது வந்து நம்ம பழைய ஃபைல், அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம ரன் பண்ணோம்ல அதுக்கான சிஎஸ்எஸ் ஃபை கோடிங்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த ஸ்டைல் சீட்டில் வந்து நான் கால் பண்ணி வச்சுருக்கிறேன், ஓகேங்களா. இங்கே இதை நம்ம எப்படி எக்ஸ்டர்னலாக கோடு எழுதுறது, அதை எப்படி இங்கே வந்து கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றிலாம் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி என்னுடைய ஜாவா ஸ்கிரிப்ட் கோடிங்கையும் நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, இங்கே தனியாக எழுதி வச்சிருக்கிறேன். ஸோ இந்த கோடிங்கை தான் நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா, இதுக்கு முன்னாடி இங்கே ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற நேமில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருந்தோம். ஜஸ்ட் அதை நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, இந்த என்னுடைய HTML கோடிலேருந்து பிரித்து தனியாக இங்கே ஒரு ஃபைலில் போட்டுட்டேன். அதாவது என்ன பண்ணியிருக்கேன்னா, ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதில் இந்த ஃபைலில் போட்டு .js அப்படிங்கிற ஃபார்மேட்டில் சேவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ தான் இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே வந்து சிஎஸ்எஸ் எழுத போகிறோம். அந்த சிஎஸ்எஸ் எப்படி கால் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இது முதல்ல ரன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா, டைப் பண்ணுறேன், ஃபார் எக்ஸாம்பிள் ராஜா அப்படின்னு நேம் டைப் பண்ணுறேன். இங்கே வந்து மொபைல் நம்பர் டைப் பண்ணுறேன், தென் ஏஜ் டைப் பண்ணுறேன், இப்போ சப்மிட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இங்கே வந்து நம்மளுடைய HTML கோட் இருக்குது, இங்கே நம்மளுடைய ஜாவா ஸ்கிரிப்ட் கோட் இருக்குது, இங்கே சிஎஸ்எஸ் கோட் இருக்குது, ரைட்டு தானே. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்டைல் மாற்ற போகிறோம். எதோட ஸ்டைலை மாற்ற போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த பேராகிராஃப்னு சொல்லக்கூடிய இந்த பேராகிராஃபில் இருக்கக்கூடிய இந்த டெக்ஸ்டோட ஸ்டைலை தான் இப்போ நம்ம மாற்ற போகிறோம். எப்படி மாற்ற போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள், நம்ம எங்கே எது மூலமாக மாற்ற போகிறோம்னா, ஜாவா ஸ்கிரிப்ட் கோடு மூலமாக மாற்ற போகிறோம். ஸோ இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற ஏரியாவுக்கு நான் போகிறேன். போயிட்டு இந்த டேட்டாவோட இன்னர் HTML இருக்குது பார்த்தீங்களா, சிம்பிள். இப்போ இந்த டேட்டாவோட ஸ்டைல், ஓகேங்களா, ஸ்டைல், இந்த டேட்டாவோட ஸ்டைல் .color, ஓகேங்களா, இஸ் ஈக்குவல் டு ரெட் அப்படின்னு நான் சொல்கிறேன், ஓகேவா. அதாவது எனக்கு இங்கே இருக்கக்கூடிய டேட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 0th எலமெண்ட், 1st எலமெண்ட், 2nd எலமெண்ட்னு சொல்லக்கூடிய இந்த 3 பேராகிராஃபோட கலர் நம்ம என்ன பண்ணுறோம்னா, ரெட் அப்படின்னு சொல்லிட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் கோடில் நம்ம சொல்லிட்டோம். இப்போ வந்து நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன கலரில் இருந்துச்சுன்னா, ப்ளூ கலரில் இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு அகெயின் அசேம் டேட்டாவை நான் வந்து டைப் பண்ணுறேன், ராஜா, தென் மொபைல் நம்பர், தென் ஏஜ், ஓகேங்களா. இப்போ நான் வந்து சப்மிட் கொடுக்குறேன். இப்போ வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ரெட் கலரில் மாறிடுச்சு. இப்போ நான் இந்த, அதாவது இந்த கலரோட, அதாவது இந்த டெக்ஸ்டோட கலர் எப்படி மாற்றினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரூ ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல் மூலமாக தான் மாற்றிருக்கோமே ஒழிய சிஎஸ்எஸ் ஃபைல் மூலமாக நம்ம மாற்றலை. ஸோ இப்படி ஜாவா ஸ்கிரிப்ட் மூலமாக என்ன பண்ணலாம், ஸ்டைல் அப்படிங்கிற இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் கால் பண்ணி அதில் என்ன பண்ணலாம், இந்த கலர் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி மூலமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதுக்கான வேல்யூ என்னவோ அதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்டைலில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு பார்டர், பேக்ரவுண்ட் கலர் என்ன வேணாலும் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் அப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள், நான் இன்னொன்று வந்து இதோட பேக்ரவுண்ட் கலர் மாற்றணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஸ்டைல் .color அப்படிங்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்னா, பேக்ரவுண்ட் கலர் இஸ் ஈக்குவல் டு, நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ப்ளூ அப்படின்னு நான் அசைன் பண்ணுறேன்னு வச்சுக்குவோம். இப்போ நம்ம மறுபடியும் இன்னொரு தடவை செக் பண்ணி பார்க்கலாம். இதை சேவ் பண்ணுறோம். ஸோ ராஜா நேம் டைப் பண்ணுறேன், அண்ட் மொபைல் நம்பர் டைப் பண்ணுறேன், இங்கே வந்து ஏஜ் டைப் பண்ணுறேன். ஸோ சப்மிட் கொடுக்குறேன். ஸோ என்னாச்சுன்னா, பேக்ரவுண்ட் கலர் ப்ளூ அண்டு கலர் வந்து ரெட் கலர் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்எஸ் வந்து எனக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் கோடு என்ன ஆயிடுச்சுன்னா மாற்றி கொடுத்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டியை நம்ம வந்து எழுதிக்கலாம். இப்படி ஸ்டைலுங்கிற நேமில் நான் எழுதிட்டே போகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ வரி வரியாக நம்ம எழுதிக்கிட்டே போக முடியாது. அதை எப்படி சிம்பிளாக நம்ம பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ அதுக்காக என்ன பண்ண போகிறோம்னா, ஜஸ்ட் இதை நான் கமெண்ட் பண்ணிடுறேன், ஓகேங்களா. இந்த கோடை மட்டும் நான் கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ இதுக்கு பதிலாக நம்ம புதுசாக என்ன பண்ண போகிறோம்னா, கிளாஸ் லெவலில் வந்து நம்ம வந்து எழுதி வைக்க போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து .my class, ஓகேங்களா, my class 1 அப்படின்னு நான் வைக்கிறேன். இந்த my class 1ல நான் இதோட கலர் வந்து ப்ளூ அப்படின்னு அசைன் பண்ணுறேன், ஓகேங்களா. தென் இதோட பேக்ரவுண்ட் கலர், ஒன் மினிட், பேக்ரவுண்ட் கலர் வந்து கலர் ரெட், பேக்ரவுண்ட் கலர் ப்ளூ அப்படின்னு நம்ம கொடுப்போம், ஓகேங்களா. ஸோ இதோட width வந்து ஒரு 200 pixels அப்படின்ற மாதிரி நம்ம செட் பண்ணலாம். ஜஸ்ட் இது வந்து கிளாஸ் தான் எழுதியிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, ஜாவா ஸ்கிரிப்ட் கோடை வந்து கமெண்ட் பண்ணிட்டோம். இப்படி கமெண்ட் பண்ணதுனால நமக்கு என்ன ஆகுதுன்னா, ஜாவா ஸ்கிரிப்ட் கோடுக்கான, அதாவது அந்த சிஎஸ்எஸ் வந்து கால் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் டெஸ்ட் அப்படின்னு நான் இங்கே கொடுக்குறேன், இங்கேயும் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறேன், இங்கேயும் டெஸ்ட்டுன்னு சொல்கிறேன், பாருங்கள்.
அதாவது பழைய அந்த ப்ளூ கலரில் தான் இருக்குது. அதாவது என்னது, என்னுடைய சிஎஸ்எஸ் கோட் வந்து ரன் ஆகலை ஜாவா ஸ்கிரிப்டில். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே எழுதிருக்கக்கூடிய கிளாஸை கால் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதாவது கிளாஸ் லெவலில் சிஎஸ்எஸ் என்னென்னா, நம்ம குரூப் ஆஃப் ப்ராப்பர்ட்டி எழுதி வச்சுக்கலாம். அப்போ நிறைய சிஎஸ்எஸ் என்ன பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம். ஏன் இந்த மாதிரி நம்ம கிளாஸ் லெவலுக்கு போகிறோம்னா, திரும்ப திரும்ப ஸ்டைல்னு சொல்லிட்டு நான் திரும்ப திரும்ப ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிக்கு நிறைய ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணணும்னா ஸ்டைலில் தான் திரும்ப திரும்ப கால் பண்ணணும். ஸோ அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கிளாஸ் நம்பர் நம்ம எழுதி வச்சுட்டு அதை நம்ம கால் பண்ண போகிறோம். ஸோ அது சிம்பிள், என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே சேம் டேட்டா, டேட்டாவில் இருக்கக்கூடிய இந்த இண்டெக்ஸ்க்கு என்ன பண்ண போகிறோம்னா, கிளாஸ் நேம். ஓகேங்களா? கிளாஸ் நேம் இந்த ப்ராப்பர்ட்டியை கால் பண்ணுறோம். கால் பண்ணிவிட்டு இங்கே கிளாஸ் நேம் என்ன எழுதி வச்சுருக்கீங்க, மை கிளாஸ் ஒன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த கிளாஸ் நேமை நீங்கள் சொன்னால் போதும். ஸோ மை கிளாஸ் ஒன் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ சேவ் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன ஆகும்னா, இதோட சிஎஸ்எஸ் எல்லாமே கம்ப்ளீட், இந்த மூணு ப்ராப்பர்ட்டியுமே எனக்கு வந்து கால் ஆகும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அகெயின் ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இங்கே போயிட்டு நேம் டைப் பண்ணுறேன், மொபைல் நம்பர் டைப் பண்ணுறேன், அண்டு ஏஜ் டைப் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ சப்மிட் கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு கம்ப்ளீட்டாக அந்த சிஎஸ்எஸ் ஃபைல், அதாவது கிளாஸ் ஃபைல் எனக்கு கால் ஆயிடுச்சு. ஸோ ரெண்டு விதமாக பண்ணலாம். ஒன்று வந்து டைரெக்டாக ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியும் அசைன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கிளாஸ் நேமே நீங்கள் என்ன சொல்லிக்கலாம், கால் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பர்டிகுலராக ஐடிக்கில் இருக்கக்கூடிய டேக் மட்டும் கிடையாது. நீங்கள் பர்டிகுலராக ஐடி சொல்லி கால் பண்ணுறதா இருக்கட்டும், டேக் நேம் சொல்லி கால் பண்ணுறதா இருக்கட்டும், பட் யூ ஹாவ் டு யூஸ் இந்த ஸ்டைல் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும் கண்டிப்பாக. அப்படி இல்லைன்னா கிளாஸ் நேம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஜாவா ஸ்கிரிப்ட் கோடு மூலமாக உங்களுடைய சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணிக்கலாம், ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நன்றி நண்பர்களே.